வெயிட்டை குறைக்கலாம்னு பார்க்குறீங்க, ஆனால் அதுவும் ஆரோக்கியமாக குறைக்கணும் அப்படின்னா எந்த பால் பாக்கெட் வாங்குறது அப்படின்றது தெரியலையே. ஸோ ஏன்னா கொழுப்புன்றது 9 கேலரி வருது, ஸோ அது ரொம்ப பார்த்து தான் வாங்கணும். ஆரோக்கியமாக வெயிட்டை குறைக்கணும்னா எல்லா மேக்ரோவும் கரெக்டாக உணவில் தேவை, அதுக்காக பாலையும் சாப்பிடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சூப்பரான விஷயம். ஆனால் கொழுப்புன்னு பார்த்தா கேலரிஸ் 9 வரும், ஸோ அது ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை நீங்கள் பயப்படுறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடைச்சதா இல்லையன்றத வீடியோ மூணு பார்த்த அப்புறமா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஃபிட்னஸ் உடம்பை குறைக்கிறது உடம்பு ஏற்றுறது அப்படின்ற மாதிரி வந்தால் அதில் எக்கச்சக்கமான காமெடிகள் இருக்குது, மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒன்று இந்த இதில் நான் இன்டர்நெட்டில் யூடியூப்லலாம் ப்ரௌஸ் பண்ணும்போது வரும் இந்த கலர் பாக்கெட் பால் பாக்கெட். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது காமெடியாக இருந்தது, அதுக்கப்புறமா தான் உண்மையிலேயே நிறையா பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுது. இப்போ என்னென்னா எல்லாருமே பார்க்குறது கொழுப்பு அப்படின்றத அவாய்ட் பண்ணணும். ஆனால் அதுலேயுமே பார்த்தா ஒரு சில பேர் இல்லை, இன்னும் நல்ல டீப்பாக நியூட்ரிஷன் அந்த மாதிரி படித்தவங்க கொழுப்பு உடம்புக்கு தேவை தான், ஆனால் கம்மியான அளவு தேவை அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அது இப்போது இந்த மாதிரி உடம்பை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது எந்த அளவில் கொழுப்பு சேர்க்கப்பட்ட பால் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க. அது அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா வியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ எந்த கலர் பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பால் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸாக இருந்து உடம்பு குறைக்கிறதுக்காக எந்த கலர் பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்ற அளவு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா முதல்ல பாலை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இயற்கையில் பால் குடிக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம மனுஷங்க தான் வளர்ந்தப்புறமும், ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கும்போது தான் எல்லா உயிரினங்களும் பால் குடிக்கும், ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கப்புறமும் குடிக்கிறோம். பட் இல்லை மற்ற ட்ரெடிஷன் எல்லாமும் ஏன் நம்ம ட்ரெடிஷன்லேயும் கூட பால் பொருட்களாக சாப்பிட்ருக்காங்களே அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருக்காங்க. ஸோ பால் பொருட்களாக சாப்பிடுவாங்க, ஏன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு எந்தளவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% மக்களால் பாலை செரிக்கவே முடியாது, அந்த பிரச்சனையே இருக்குது நிறையா பேருக்கு. ஆனால் அதுலேயும் இன்னொன்று சொல்லுவாங்க, பச்சையான அந்த ரா மில்க் குடித்தா அந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரா மில்க்லாம் இங்கே யாரு கிடைக்கிறது, எல்லாமே பாக்கெட் பால் தான், பால் மாட்டிலிருந்து பால் வருன்றதே தெரியாது, நிறைய பேர் கடையிலிருந்து பேக்கெட்லேருந்து வருன்ற அளவுக்கு தான் இப்போது நிலமை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம பால் வாங்குறது பால் குடிக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு கம்பல்ஷன் தான். அப்படி கண்டிப்பாக பாலாக குடிக்கணுன்ற அவசியம் இல்லை, பால்லேருந்து வரக்கூடிய நியூட்ரிஷன் உங்களுக்கு தேவைன்னா பால்லேருந்து பல ப்ராசஸ் இருக்குது, தயிர் மோர் வெண்ணெய் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். வெஸ்டர்ன் இதெல்லாம் பார்த்தா சீஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ சீஸ்ன்றது பால்லேருந்து ப்ராசஸ் பண்ணுறது தான், அதுலேயே ரா சீசஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இல்லையா, அப்போ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்தால் கொழுப்பு இல்லை, கொழுப்புன்றது ரொம்ப பிரச்சனை உடம்புக்கு. கொழுப்பு வந்துச்சுன்னா வெயிட் ஏறிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பயப்படலாம். ஆனால் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ எல்லோரும் பார்க்குறது என்னென்னா கேலரி கேலரின்னு இந்த 9 கேலரி இருக்குது அப்படின்றதுல மட்டுமே பிடிச்சிட்டு இருக்காங்க கொழுப்புன்னா. ஆனால் எல்லோரும் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா கொழுப்பு நீங்கள் எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அது ஹெல்த்தின்றது கூட விட்டுடலாம். இப்போ 9 கேலரின்ற அந்த நம்பர் தான் எல்லாரையும் பயமுறுத்துது. ஸோ இப்போ நீங்கள் கொழுப்பு அதிகமாக ஆட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உணவில் நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவு குறைஞ்சி போயிடும். நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவே கொழுப்போட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கம்மியாக தான் சாப்பிட முடியும். இவ்வளோ ரைஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆக்சுவலி இவ்வளோ ரைஸ் சாப்பிட முடியும், இவ்வளோ ரைஸ் அதுவே நீங்கள் ஒரு இவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிட்டு அதில் கொழுப்பு நல்லா வெண்ணெய் இல்லைன்னா சூடாக சாப்பாடு போட்டு அதில் நெய் ஊற்றி இல்லை வெண்ணெய் போட்டு அப்படி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சாப்பிட்றத விட உங்களால் இதில் கம்மியாக தான் சாப்பிட முடியும். ஸோ இதில் என்னென்னா அந்த கேலரி அதிகமாகும்போது உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவும் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும். இல்லையா, அப்படியெல்லாம் இல்லையா, கொழுப்பு ஆட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாயிரும். ஸோ நம்ம எக்கச்சக்கமாக சாப்பிட்ருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லை ஒரு சிப்ஸு, நான் உருளைக்கிழங்காக சாப்பிட்டா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட முடியும், ஏன்னா ஒரு உருளைக்கிழங்கு 1.5 உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். ஆனால் அதுவே ஒரு பொறிச்சு சாப்பிட்டோம்னா அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம், என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு பயப்படலாம், நியாயமான ஒரு பயம் தான், அப்படி சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா
கொழுப்புன்றது ஓகே, என்ன கொழுப்புன்றது ஒரு விஷயம் இருக்கு. கடையில் பொறிக்கிறதா இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் பொறிக்கிறதாவே இருக்கட்டும், என்ன எண்ணெயில் பொறிக்கிறோம், எல்லாமே அந்த தாவர எண்ணெய்கள், முக்கியமாக சொல்ல போனால் இந்த கெமிக்கல் ரிஃபைன்ட் ஆயில், அதில் பொறிச்சா கண்டிப்பாக தவறு தான், பொறிக்கக்கூடாது. அப்போ செக்கை எண்ணெயில் பொறிக்கலாமா? பொறிக்கக்கூடாது. செக்கை எண்ணெயில் பொறிச்சு அந்த காலத்தில் வடை போண்டாலாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க எப்பயாவது சாப்பிடுவாங்க, தீபாவளி பொங்கல்னா தான் கண்ணிலேயே பார்ப்பாங்க, அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, அதனால அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்போ அவங்க அந்த செக்கை எண்ணில் ஒரு தடவை பொறிச்சு சாப்பிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை, அது எப்பயாவது. அதனால தான் பார்த்தா அந்த காலத்தில் ரொம்ப பணக்காரங்களாக இருக்கவங்க தான் குண்டாக இருந்தாங்க, ஏன்னா அவங்களால தான் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போல்லாம் ரிஃபைண்ட் ஆயில்ன்ற கான்செப்டே இல்லை, இருந்தால் நல்ல பொருள் செக்கை எண்ணெய்ன்றது இல்லைன்னா இல்லவே இல்லை, அதான் நிலைமை. ஸோ ரொம்ப கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணாங்க, இப்போயும் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணோம். அப்படி ஒரு வேளை பொறிச்சு சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னா வெண்ணெய் நெய்யில் பொறிச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலி நான் சாப்பிட்டதில்லை, அப்படி எனக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் சாப்பிட்டதில்லை, ஏன்னா அது ரொம்ப விலை அதிகம், அவ்வளோலாம் போட்டு அதெல்லாம் யாரும் பண்ண போகிறதில்லை. ஸோ நீங்கள் கொழுப்புன்றத தாராளமாக பயன்படுத்தலாம், நேச்சுரலான கொழுப்பாக இருக்கணும். ஒன்ஸ் அகெயின், கடையில் வாங்கின வெண்ணெய் நெய் அதை பற்றி நான் சொல்லலை, அது அந்த கம்பெனிகளில் என்ன வேணால் பிராண்டு குத்திருக்கலாம், இந்த சான்று அந்த சான்றுன்னு, அது உண்மையில் அந்த உணவு எப்படின்றது நமக்கு தெரியாது. வீட்லேயே நம்ம செஞ்ச வெண்ணெய் நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உணவில் தாராளமாக ஆட் பண்ணி சாப்பிடுங்க. தயிரெல்லாம் நீங்கள் எக்கச்சக்கமாக போட்டு சாப்பிட்லாம், வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னாலே, ஏன்னா அது ஒரு வேளை உங்களுக்கு பயமாக இருக்குன்னா, அது நான் கார்னிவோர் டயட்னு ஒரு டயட்டில் இருந்தேன், அதுக்கு லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஒரு 2 மாதம் நான் சாப்பிட்டது வெறும் அசைவம் மட்டும்தான், வெறும் இறைச்சி, அசைவம், இறைச்சி, முட்டை, வெண்ணெய், அப்புறம் எப்போயாவது தயிர் அது நல்லாவே சாப்பிடுவேன், எப்போயாவது வயிறு இன்னும் கொஞ்சம் பசி இருக்குது அப்படின்னா, எல்லாமே சாப்பிட்டு வெயிட் எக்கச்சக்கமாக குறைஞ்சிது. ஸோ நீங்கள் பால், ஒன்ஸ் அகெயின் பால் பாக்கெட்டுக்கு வருவோம், எந்த கலர் பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்றதுல உங்கள் கான்சென்ட்ரேஷனை வைக்காதீங்க. நான் கடையிலலாம் பால் வாங்குறது இல்லை, அதை மீறி நான் வாங்கினாலும் வாங்கும்போது என்ன பண்ணுவேன்னா, டபுள் க்ரீம் மில்க்னு இருக்கும், எக்ஸ்ட்ராவாக கூட கொழுப்பு ஆட் பண்ணி அந்த மாதிரி பால் தான் நான் வாங்குவேன். ஏன்னா கொழுப்பு உடம்புக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொழுப்பு சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயம், அது உடம்புக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு நியூட்ரிஷன். இல்லை வேணா நீங்கள் சொல்கிறது போய் மாதிரி தோணுச்சுன்னா கீட்டோ டயட்னெலாம் கூட பாருங்கள், அதெல்லாமல் ரொம்ப ஃபேமஸ் தான். ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70% மேலேயே கூட கொழுப்பெல்லாம் கூட சாப்பிடுவாங்க, வெயிட்டு குறையும், உடம்பு ரொம்ப ஹெல்தி ஆகும். ஸோ நீங்கள் பால் பாக்கெட் எந்த இது வாங்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், ஜங்க் ஃபுட்டை மொத்தமாக கட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்னா ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப்ஸ், ப்ராசஸ் ஃபுட், இது எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணும் போதே போண்டா, பஜ்ஜி, முறுக்கு, மிக்சர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிப்ஸு, எல்லா வெஸ்டர்ன் ஜங்க் ஃபுட்டு, நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாகவே இருந்தாலும் எல்லாமே கட் ஆயிரும். ஸோ சர்க்கரை, இல்லை லட்டாக இருக்கலாம், ஜிலேபியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபாரில் ஒரு டோனட்டாக இருக்கலாம், எல்லா விஷயமும் கட் ஆயிரும். ப்ராசஸ் ஃபுட்டு அது எல்லாத்தையும் கட் பண்ணும்போது, டீ, காஃபி, ஜூஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக உங்களுக்கு கேலரிஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அப்புறம் கூட நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல அசைவம், காய்கறி, பழங்கள் அதை அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரி குறையும். நீங்கள் தனியாக ஒரு இறைச்சி, அசைவம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் நீங்கள் அதை மட்டுமே பெரும்பாலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவோடு சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா கம்மியாக தான் சாப்பிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிரும், ஏன்னா நியூட்ரிஷன் உங்களுக்கு அதிலிருந்து நல்லா நிறையா கிடைக்கும். ஸோ கம்மியாக சாப்பிடுவீங்க, சொல்லப்போனால் செலவு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா கண்ட ஜங்க் ஃபுட்டில் நீங்கள் அதை எதையும் கண்டதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் இதே வீட்லேயே நீங்கள் செய்கிறீங்கன்னா செலவு எக்கச்சக்கமாக குறையும், உங்களுக்கு வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறையும், செம்மையான ஹெல்த்தும் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா, ஒரு சில பேருக்கு நியூட்ரிஷன் கிடைக்காம ஒல்லியாக இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சாப்பிடும்போது கூட கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிலும் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த கலர் பால் பாக்கெட் வாங்கணுன்றலாம் யோசிக்காதீங்க, அந்தளவு உங்களுக்கு பாலை பற்றி யோசிக்கிறீங்கன்னா பாலாக குடிக்காமல் அது பால் பொருட்களாக சாப்பிடுங்க, முடிஞ்சளவு எவ்வளோ கொழுப்பு இருக்கோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.